ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? வா. என்னமா என்னாச்சு? மீனாட்சி மெஸ்ல போய் நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினியா? பின் என்ன செய்ய சொல்ற? சக்தி கல்யாணம் தெரிஞ்சது பேசாம கை கட்டி நிக்கிட்டா? உனக்கே நல்லா தெரியும்ல சக்தியும் நானும் எவ்வளவு லவ் பண்றோம்னு. அங்க அவங்க அப்பா அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அவளும் சரின்னு சொல்லியிருக்காமா? அதுக்குதான் நான் போய் நிப்பாட்டினேன். அதுல என்னமா தப்பு இருக்கு? ஏதாவது உளராதண்ணா, கொஞ்சம் அது புரிஞ்சிட்டு பேசு. அங்க நின்னது சக்தியோட நிச்சயதார்த்தம் இல்ல. என்னமா சொல்ற? அங்க நடந்துட்டு இருந்தது சக்தியோட அக்கா யமுனாவோட நிச்சயதார்த்தம். நீ அதை தான் போய் நிப்பாட்டிட்டு வந்திருக்க. யமுனாவோட நிச்சயதார்த்தமா? நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ரூம்ல ஒரு ஆம்பளை கூட தனியா இருக்கான்னு நினைச்சாலே அந்த பொண்ணா அந்த ஊர்க்காரங்க எப்படி எல்லாம் பாப்பாங்கன்னு உனக்கு சொல்லணுமா? சரி, ஊரை விடு. சொந்த அம்மாவே சந்தேகப்படுறாங்க. அதுக்கு காரணம் நீதானே? ஏனா இப்படி எல்லாம் பண்ண? இல்லமா, அன்னைக்கு ஒரு போன் வந்துச்சுமா. போனா? யார் பண்ணா? தெரியலையம்மா. யார் என்னன்னு தெரியாதவங்க போன் பண்ணா? இப்படிதான் சந்தேகப்பட்டு அங்க போய் நிப்பியா? என்னன்னா, நீ கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதே. இதுல செல்வம் தான் வெற்றின்னு சக்திக்கு தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் ஆகுமோ? நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டேன. நேரம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு நல்ல நேரம், அந்த மெஸ்காரிக்கு கெட்ட நேரம். வெற்றி தான் செல்வாவா? வெற்றி, உன் பிடி என் கையில. நீ என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். இந்த பூஜா நினைச்சது நடந்தாகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.